பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பெருமதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஹேமப்பிரியன் ஒன்று சொன்னார் இல்லையா, தனக்கு இத்தனை தடை, தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, அம்மா தந்தையை பார்த்துக்க வேண்டியிருந்துச்சு, அவங்க முழு நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஆனால் அதற்கிடையில் என்னுடைய மதிப்பெண் இதை சரி பண்ணும் அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா. இப்படி ஒரு சிக்கல் எல்லாருக்கும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதை மீறித்தான் அதை படித்தேன் அப்படி சொன்னால் எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து அப்பா கிடையாது சார், நான் பார்த்தது கூட இல்லை சார். நான் பிறந்ததுல இருந்தே நான் என்னோட அம்மாவோட அம்மா பாட்டி வீட்டில் இருந்து தான் நான் இருக்கேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து அந்த வீட்டை நாங்கள் விற்றுட்டோம் சார். விற்றனால வந்து நாங்கள் வாடகைக்கு தான் சார் இருக்கோம். எனக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த தெரு பக்கம் கூட நான் போகிறதில்ல சார். அந்த தெரு பக்கம் போனோன்னா எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரும்ல, அதனால நான் அந்த தெரு சைடு கூட போகிறது இல்லை. அந்த ஆனால் ஞாபகத்தில் அந்த வீடு இருக்கு இன்ன வரைக்கும். அது சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நான் மறந்துருப்பேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இத்தனை நாள் இருந்துட்டு போகிறோமேன்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நினச்சி நினச்சி வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். அம்மா சொல்லுவாங்க, சரி விட்டா இனிமே அந்த வீடை நம்மளால திருப்பி இது போக முடியாது, ஆனால் இதை விட உன்னால் நல்ல வீடு வாங்க முடியும்ல. நீ நல்லா படிச்சிங்க இல்லையா, இன்னும் தொடர்ந்து நல்லா படிச்சு அந்த வீட்டையே வாங்கலாம். அதே தான் சார் சொல்லுவாங்க, நீ சம்பாதிச்ச இதே வீட்டை நீ திருப்பி வாங்கிடலாம். படிப்பு இருக்கு இல்லையா, அந்த படிப்பு மட்டும் அந்த வீட்டையே வாங்க வச்சிடும் நான் நம்புறேன். இந்த தடையை மீறித்தான் நான் படித்தேன், இவ்வளவு சிரமம் இருந்துச்சு, குடும்பத்தின் எந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி படிக்க வேண்டியிருந்துச்சு. அப்பா வந்து எலக்ட்ரிஷியன், ஸோ டெய்லி வரும்போது கையிலலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், அப்புறம் அடிபட்டு கூட இருக்கும், வெயிலையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுவார். வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பொண்ணு காலையில் விடியால் ஒரு 3 மணிக்கு வந்திருக்கோம் படிக்கும், படிச்சுட்டு திருப்பி ஒரு 6 மணிக்கு தூங்கும், திருப்பி என்ன பண்ணும் ஒரு 6:30 ஒரு 7 மணிக்கு திருப்பி எழுந்து படிக்கும். அந்த படிப்புலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக அதில் இருந்ததால் தான் சந்தாளுக்கு மார்க் எடுத்துருக்கேன். என் குழந்தை 3 மணிக்கு திருப்பீங்களா? எழுந்துப்பேன் சார். ஸோ இது வந்து ஒரு டைம் தான் சார் படிக்க முடியும். ஸோ எப்படியும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும், அடுத்து ஒரு நம்ம படித்தா மட்டும்தான், அதாவது இப்போ இருக்க இந்த மிடில் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ நல்ல நிலைமைக்கு போகணும், அதுக்கு தேவைனா எல்லாரும் சொல்கிறது தான் படிப்பு தான். இது எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, டீச்சர்ஸும் சொல்கிறது அதுதான், உன் சொந்த காலில் நீ நிற்கணும்னா நீ கண்டிப்பாக படிக்கணும். ஸோ படிப்பு மட்டும்தான்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் படிச்சுட்டே இருக்கேன், இன்னும் படிப்பேன், நிறைய இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை, இன்னும் நிறையா இருக்குது படிக்கணும். நைட்டு நான் திடீர்னுட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோன்னா தனியாக ரூமில் படிச்சுட்டு இருப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, இப்படி படிக்கிறாள் நான் சொல்லிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன், அம்மா ஹெல்த்தாக படிப்பான்னு கேட்டால் எனக்கு ஹெல்த்துன்னு தான் நான் சொல்லுவேன், படிப்பு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் நான். உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செய், உன்னால் முடிஞ்சதை படி. இதுக்காக வந்து கண்ணு முழிச்சு 3:30 வரைக்கும்லாம் படிச்சுட்டு இருக்கா சார், தூங்கவே தூங்க மாட்டான். 3:30 மேலே தூங்கி திரும்ப காலைல ஒரு 6 மணிக்கு பார்த்தா படிச்சுட்டு இருப்பா. போது படிக்கிறதுன்னு அப்பா சொன்னதுக்கப்புறமும் விடாமல் ராத்திரி 3 மணிக்கு இருந்து படிச்சதுக்கான காரணம் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். எங்கள் வீட்டில் வந்து 4 பசங்க, எங்கள் 4 பேருக்குமே நாலு பசங்க சார் மொத்தமாக, 4 பேருக்குமே அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாரு. எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எதுவுமே நான் கேட்டதே கிடையாது, அவரே எல்லாத்தையுமே செஞ்சிடுவார். அதனால் சீக்கிரமாக நான் வந்து நல்லா படித்து எல்லாத்துலேயும் டாப்பராக வரணும்னு தான் ஆசை, ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எடுக்க முடியல. நல்லா படித்து அப்பா கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை, அதான் ஆசை. இதுக்கு மேலே நீ எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன? அப்பா வந்து ரிசல்ட் கால் பண்ணி சொன்னேன், கறிக்கடையிலேருந்து வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சூப்பர்மா அப்படி சொல்லிட்டு அப்பா அழுதாரு. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதுக்கு நம்ம ஒன்று சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தது. அம்மா வந்து படிக்கலை, பீடி தான் சுற்றுறாங்க. பீடி சுற்றுறாங்களா? ஒரு நாளைக்கு பீடி சுற்றுறா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும்? பீடி சுற்றா 100 தூள் தான் சித்தி, அப்போ 100 ரூபா வரும். 100 ரூபா வரும் ஒரு நாளைக்கு? எவ்வளோ பீடி சுற்றுவீங்க? 500 பீடி. 500 பீடி சுற்றணும். ஆமாம், சுற்றுலாம் 100 ரூபா வரும். ஆமாம், நானாக தான் படிப்பேன். படிச்சுட்டு ஏதாவது ஒப்பிக்கணுனாலும் என்ன, எங்கள் அம்மாவுக்கு சைன் மட்டும் தான் போட தெரியும், வாசிக்க கூட தெரியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லி படித்தது? யார்கிட்ட போய் ஒப்பிப்பீங்க? யார்கிட்டையுமே ஒப்பிக்க மாட்டேன். நம்மளும் படிக்க தெரியாது, அவங்க அப்பாவும் பேச தெரியாது, காது கேட்காது. அப்போ ஒரு டாக்டர் ஆக்கி காட்டிடுறோன்னு சார் எல்லாரும் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதாங்க. மேக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன், நீட்டுக்கு போட்டேன். நீட்டுக்கு வந்து
கவர்மெண்ட் எய்டட்னால எனக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லை.